இன்றைக்கு நாம் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி என்னவென்று சொன்னால், 1 சாமுவேல் 16:7 வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டும். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரு, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகிறது என்னவென்றால், உங்களை பல பேர் நெஞ்சுக்கு ஒதுக்கி இருக்கலாம், யாரும் நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்ற சூழ்நிலைகளை பார்த்து கலங்கி கொண்டிருக்கலாம். என்னை இப்படி சொல்லி வெறுத்து ஒதுக்குகின்றார்களே என்று. ஆனால் இந்த நிந்தனைகளையும் கலக்கங்களையும் பார்த்து உங்களிடத்தில் சொல்கிறார், மகனே மகளே, மனுஷன் உலக இன்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார், ஆனால் நான் மனுஷன் பார்த்தது போல பாராட்டேன். இருதயத்தில் இருக்கின்ற நற்கிரியைகளை பார்த்து ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறேன். மனுஷர்கள் யார் உன்னை வெறுத்தார் ஒதுக்கினார், உனக்கு நான் இருக்கிறேன், கலங்காதே என்று கர்த்தர் சொல்கிறார். என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலும் கலங்கி சோர்ந்து போய் ஒன்றும் என்னால் செய்ய முடியவில்லை என்று முடக்கி வைத்தார், ஆனால் என்னை கர்த்தர் தரிசனம் வெளிப்படுத்தி எனக்கு ஒளி வந்தது வார்த்தை. நான் தொடங்கப்பட்டேன் அன்றைய தினத்தில் ஒரு சிறிய பலனை கொடுத்து பலப்படுத்தினார். இதே போல நாம் கர்த்தரை தேடுவோம்.